இந்தியாவில் ஸ்பெயின் இளம்பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான சம்பவத்தில் மேலும் ஐந்து பேர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கைது செய்யப்பட்டனர் ஏற்கனவே மூன்று பேர் கைதான நிலையில் இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய எட்டு பேரை விசாரித்து வருவதாக காவல்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஏஎன்ஐ செய்தி முகமை தெரிவிக்கிறது பிரேசிலை பூர்வீகமாக கொண்ட ஸ்பெயின் தம்பதி ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் என அறுபத்தாறு நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிளில் சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு இந்தியா வந்தடைந்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிளில் சுற்றுப்பயணம் செய்துள்ளதாக அவர்களின் சமூக ஊடக பக்கங்கள் தெரிவிக்கின்றன தென்னிந்தியா மற்றும் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட இந்த தம்பதி பீகார் வழியாக நேபாள் செல்ல திட்டமிட்டிருந்தனர் இதற்காக மார்ச் ஒன்றாம் தேதி ஜார்க்கண்ட் வழியாக பாகல்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் தும்கா மாவட்டத்தில் உள்ள குர்மஹாட் என்ற சிறிய கிராமத்தில் சாலையிலிருந்து சிறிது தொலைவில் ஒரு கூடாரம் அமைத்து உறங்கினர் அப்போது அங்கு வந்த சில இளைஞர்கள் இருவரையும் தாக்கிவிட்டு கணவர் கண் எதிரே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் பெரும் அதிர்வுகளை கிளப்பிய நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மார்ச் இரண்டாம் தேதி இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மார்ச் ஐந்தாம் தேதி மேலும் ஐந்து பேர் கைதாகியிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில காவல்துறையை மேற்கோள் காட்டி ஏஎன்ஐ கூறுகிறது பாதிக்கப்பட்ட இளம்பெண் தமது இன்ஸ்டாகிராமில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொத்தம் எட்டு பேர் எல்லாம் வேகமாக நடந்து முடிந்திருக்கிறது காவல்துறை தீவிரமாக வேலை செய்துள்ளனர் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை போன்றே பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் கூட்டு பாலியல் வல்லுறவு சம்பவம் தொடர்பான வழக்கை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் தும்பா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தம்பதி நேபாளுக்கு புறப்பட்டுச் சென்றதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவிக்கிறது நடந்த சம்பவம் ஆறாத வடுவாகிவிட்டதாக வருந்திய தம்பதி குற்றவாளிகளை தவிர்த்து இந்தியா மற்றும் இந்தியர்கள் குறித்த தங்களின் நேர்மறையான பார்வை மாறவில்லை என்றும் கூறியதாக அவர்களை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோல இந்தியாவின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாக ஸ்பெயின் தூதரகம் தமது சமூக ஊடக பக்கங்களில் பதிவிட்டுள்ளது உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது